ஆய்வகம் பல அதிசயங்களை வெளிக்கொணரும் ஒரு இடம் அதிசய வினோத விந்தை உலகம் என்ற தலைப்பில் ஆய்வக அதிசயங்களை உங்களுக்கு வழங்கி வருகிறோம் இந்த குறும்படத்தில் ஒளிரும் ஸ்டெம் செல் என்ற தலைப்பில் உங்களுக்கு கொடுக்கிறோம் சாதாரணமாக ஒரு செல் தன்ன மாதிரி இன்னொரு செல்ல உருவாக்க வல்லுமைப்படுத்தியது இந்த செல் ஒன்று ரெண்டு ஆகி ரெண்டு நாலாகி நாலு எட்டு இந்த மாதிரி வளர்ந்துக்கிட்டே போகும் ஆனால் அந்த ஸ்டெம் செல்ன்னு ஒன்று இருக்குது இது என்ன பண்ணுவோன்னா அதே மாதிரியே இன்னொரு செல்லையும் உருவாக்க முடியும் முற்றிலும் வேறுபட்ட செல்லையும் உருவாக்க முடியும் இது இந்த இதுதான் இந்த ஸ்டெம் செல்லோட மகிமை இப்போ ஒரு ஆர்கன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க கிட்னி இருக்குது கிட்னியில் கொஞ்சம் செல்ஸை வந்து டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா ஸ்டெம் செல் ஆக்டிவாக இருந்தது அப்படின்னா என்ன என்ன வெரைட்டியான செல்லெல்லாம் டேமேஜ் ஆகி இறந்து போச்சோ அத்தனை செல்லையும் இந்த ஒரு ஸ்டெம் செல் கிட்னியிலேருந்து கொண்டு வர முடியும் அதனால் அந்த கிட்னி டேமேஜ் ஆன கிட்னியில் இருந்து வர்ற இருந்து நம்ம நம்மளை காப்பாற்றிக்கலாம் இந்த ஸ்டெம் செல்லை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி இதை பயன்படுத்துறதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா எல்லா விதமான நோய்களிலிருந்தும் நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த ஸ்டெம் செல் ஆய்வுக்காக மண்புழுவை பயன்படுத்துகிறோம் மண்புழுவில் அதோடய தலையை கட் பண்ணிட்டோன்னா குட்டியாக ஒரு தலை ஒரு மூணு நாளில் வரும் அந்த தலை கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி இருபத்தி ரெண்டு நாளில் கம்ப்ளீட்டாக தலை மறுபடியும் கொண்டு வந்துடும் இந்த ப்ராசஸ்க்கு ரீஜென்ரேஷன் பேர் அதாவது மறு உருவாக்கம் இந்த மறு உருவாக்கத்துக்கு ஸ்டெம் செல் ரொம்ப முக்கியம் இந்த ஸ்டெம் செல்லை இந்த மறு உருவாக்கத்தின் போது பிரித்து எடுக்கிறது கொஞ்சம் ஈஸி இந்த ஸ்டெம் செல் ஆராய்ச்சிக்காக ஒரு ஆறு மண்ப்ளூ கலர் எடுத்துக்கிட்டோம் ஒரு மூணு தலையை கட் பண்ணிட்டோம் அது என்ன ஆச்சுன்னா ஒரு நாலாவது நாளில் அப்படியே ஒரு தலை வர ஆரம்பிச்சிது இன்னொரு மூணு வேமுக்கு தலையை வெட்டின உடனே தைமுடின்னு ஒரு கெமிக்கல் இன்ஜெக்ட் பண்ணோம் இந்த கெமிக்கல் என்ன பண்ணோம்னா உடம்புல இந்த கெமிக்கல் இருந்ததுன்னா டிஎன்எஸ் சிந்தசிஸ் நடக்காது டிஎன்எஸ் சிந்தசிஸ் இன்ஹெபிட்டார் இது அப்போ என்னாகுது இந்த கெமிக்கல் இன்ஜெக்ட் பண்ண அந்த மூணு வேம்லேயும் அந்த ரீஜென்ரேஷன் நடக்கவே இல்லை கொட்டியாக தலை வரவே கிடையாது இது என்ன சொல்லுதுன்னா ரீஜென்ரேஷன் ப்ராசஸ்க்கு புதுசாக செல் டிவிஷன் வேணும் செல் டிவைட் ஆனால் தான் இன்னொரு தலை வர முடியும் இதை மேற்கொண்டு ஆய்வு செய்வதற்கு பிஆர்டியோன்னு ஒரு கெமிக்கலை வேமுக்கு இன்ஜெக்ட் பண்ணும் இந்த கெமிக்கல் என்ன பண்ணுவோம்னா எல்லா செலுங்களையும் இது போய் உட்காந்துக்கும் அதாவது இந்த கெமிக்கலை வச்சு எத்தாமல் உள்ள செல்களை லேபிள் பண்ணியாச்சு லேபிள் பண்ணி ஒரு ஒரு மாதம் அப்படி விட்டுருவோம் ஒரு மாதம் கழித்து அந்த வேமோட தலையை கட் பண்ணிடுவோம் முப்பத்தி மூணாவது நாள் குட்டியாக ஒரு தலை வரும் இதில் பக்கத்தில் உள்ள இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு குட்டியாக ஒரு தலை இருக்கிற மாதிரி ஒரு படம் போட்டிருக்கோம் இந்த குட்டியாக இருக்கிற தலையை வெட்டி பார்த்தா அந்த தலைக்குள்ளே ப்ரௌன் கலரில் கொஞ்சம் செல் இருக்குது அந்த செல் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டெம் செல் இந்த செல் எத்தாமோட உடம்புல வேற எங்கேயோ இருந்து இங்கே மூவ் பண்ணி வந்தது நம்ம ஏற்கனவே எல்லா செல்லையும் லெவல் பண்ணியிருக்கோங்கிறத மறக்கக்கூடாது லேபிள் பண்ண அந்த செல் புதுசாக இருக்கிற அந்த தலைக்குள்ளே வந்து சேர்ந்துருக்கு இந்த செல் எப்படி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக சில ஆய்வுகளை மேற்கொண்டோம் ஸ்டெயின் பண்ண செல்ஸை வலது ஸ்டெயின் பண்ணாத செல்ஸை இடதுபுறமும் காமிச்சிருக்கோம் செல் எப்படி இருக்குன்னு ஒளி ஊடுருவும் பொருளாக இருக்கும் ஒளி ஒரு நூறு பர்சன்ட் ஊடுருவி போச்சுன்னா அந்த பொருளை நம்ம கண்ணால் உணர முடியாது ஒளி அந்த பொருள்லேருந்து எதிரொலிச்சாதான் நம்ம கண்ணுக்கு அந்த பொருள் இருக்கிறது தெரியும் பிளட்டில் இருக்கிற சிவப்பணுக்களில் ஹீமோக்ளோபுளின் அப்படின்னு ஒரு கலர் மெட்டீரியல் இருக்குது ஸ்கின்னில் மெலானின்ங்கிற கலர் மெட்டீரியல் இருக்குது இந்த ரெண்டு கலர் தான் நம்ம விசிபிளாக தெரிகிறோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்க முடியுது இந்த ரெண்டு பொருளையும் நம்ம உடம்புலேருந்து எடுத்துட்டோன்னா நம்மளை யாரும் கண்ணால் பார்க்க முடியாது நம்ம டிரான்ஸ்பரண்டாக மாறிடுவோம் அதனால தான் மைக்ரோஸ்கோப்பில் செல்லை அப்படியே வச்சு பார்க்க முடியாது செல்லை கண்ணால் பார்க்கணுன்னா ஸ்டெல்லை ஸ்டெயின் பண்ணணும் அதாவது ஏதாவது கலர் மெட்டீரியல் போட்டு முக்கிய எடுத்து அப்புறம் மைக்ரோஸ்கோப் பார்க்கணும் அப்படி இல்லைனா ஃபேஸ் கான்ட்ராஸ்ட்டுன்னு ஒரு தொழில்நுட்பம் இருக்குது அதை வச்சும் ஸ்டெயின் பண்ணாமல் பார்க்கலாம் சாதாரண மைக்ரோஸ்கோப்பில் செல்லை க கண்ணால் பார்க்க முடியாது நீங்கள் பார்க்குறது கிருஷ்ணாவை காமிச்சிருக்கோம் கிருஷ்ணாவை தலை சுற்றி ஒரு ஹேலோ இருக்குது ஹேலோன்னா ஒளி அப்புறம் சன் காமிச்சிருக்கோம் சன்னையும் சுற்றி ஒரு ஒளிவட்டம் இருக்குது இதை நான் பார்த்துருக்கேன் ஜீசஸ் சுற்றியும் ஒரு ஒளிவட்டம் இருக்குது காந்தியை சுற்றி நம்மளாக போட்டு பார்த்துக்கிட்டோம் தெரிசா சுற்றியும் ஒரு ஒளிவட்டம் நம்மளாக போட்டுக்கிட்டோம் நார்மலான மக்களுக்கு இந்த ஒளிவட்டம் கிடையாது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ஃபிகரில் ஸ்டெம்ஸெல்லாம் ஒரு ஏரோ போட்டு காமிச்சிருக்கோம் ரெட்டு கிரீன் ப்ளூ இந்த மாதிரி வேறு வேறு கலரில் இந்த செல் ஒளிரும் தன்மையுடையதாக இருக்குது கீழே இன்னொரு இமேஜ் காமிச்சிருக்கோம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ போட்டிருக்கோம் வெள்ளை கலரில் ஒரு ஏரோ போட்டிருக்கோம் அந்த ஏரோ இருக்கிற செல் ஸ்டெம் செல் நிறையா இருக்கிற இடம் இந்த செல்லும் ஒளிரும் தன்மையுடையதாக இருக்குது இந்த ஒளிரும் தன்மைக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் ஒளிரும் தன்மைக்கு ரைபோஃப்ளவின் காரணம்னு கண்டுபிடிச்சோம் இந்த ரைபோஃப்ளவின் என்பது விட்டமின் பி டூ இந்த ரைவோஃப்ளவின் எத்வாம்ல இருக்கிற ஸ்டெம் செல்லில் நிறையா இருக்குது அப்புறம் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா மனித உடம்புலேயும் இருக்கிற ஸ்டெம் செல்லையும் இந்த ரைவோஃப்ளோவின் நிறையா இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க அப்போ எத்தாம் ஸ்டெம் செல்லையும் நிறைய ரைவோஃப்ளோவின் இருக்குது மனித உடம்புல இருக்கிற ஸ்டெம் செல்லையும் நிறைய ரைவோஃப்ளோவின் இருக்குது இப்போ இந்த ரைவோஃப்ளோவின் நிறைய இருக்கிறத வச்சு என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா எது ஸ்டெம் செல் எதுன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஸ்டெம் செல்லை தனியாக பிரித்து எடுக்கவும் பயன்படுத்திக்கலாம் இந்த தொழில்நுட்பம் முதல் முதலில் எங்களால் மண்புழுவில் கண்டுபிடிக்கப்பட்டது இதை பற்றி மேல் கொண்டு தெரியணுன்னா இந்த ரெஃபரன்ஸ்க்கு போங்க ஆன்லைனில் இதற்கு எடுத்து படிச்சிங்கன்னா இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆய்வை டாக்டர் ஜான்சன் ரத்னராஜ் சாம்வேல் என்ற ஆய்வாளரும் டாக்டர் எஸ் இளையராஜா என் ஆய்வாளரும் மேலும் டாக்டர் பிர்ல்வேதா இந்த ஆய்வாளரும் சேர்ந்து மற்ற பல ஆய்வாளர்களுடன் இணைந்து இந்த வேலையை பண்ணி கொடுத்தாங்க இந்த கண்டுபிடிப்பு மனோன்மணியம் சுந்தர்னார் யூனிவர்சிட்டியில் திருநெல்வேலியில் செய்யப்பட்டது நன்றி